Hi friends, welcome back to our channel Biscuit Pima. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Cressley Chess கேக் பார்க்க போறோம். அப்படி என்ன இந்த கேக்ல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் fluffy கேக். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கேக். இதுல என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா 3 types of milk வச்சு தான் இத நம்ம prepare பண்ண போறோம். என்னென்ன milk அப்படினு பாத்தீங்கன்னா whole milk, condensed milk and evaporated milk. இத வச்சு பண்ணும்போது அது ரொம்ப சாஃப்ட்டாவும் அப்படியே ரொம்ப fluffy-ஆவும் இருக்கும். ஓகே, நம்ம இந்த Cressley Chess கேக்கு பண்ண வேண்டிய இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 கப் ஆர் 125 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளார் தேவைப்படும். 5 லார்ஜ் எக்ஸ் தேவை. 1 கப் ஆஃப் கிரானுலேட்டட் சுகர் ஆர் 200 கிராம்ஸ் அண்ட் தென் பேக்கிங் பவுடர் தேவைப்படும். லிட்டில் பிட் ஆஃப் சால்ட், அப்புறம் கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போ நம்ம வந்துட்டு இங்க இந்த 5 எக்ஸை வந்துட்டு ஒயிட் செப்பரேட்டாகவும் எல்லோ செப்பரேட்டாகவும் நம்ம வந்துட்டு பிரிச்சிடுவோம். நம்ம எல்லோவில் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த எல்லோ கூட 75% ஆஃப் த சுகர் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இத வந்துட்டு ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணணும். இந்த எல்லோ வந்துட்டு டார்க்கா இருக்கிறது ரொம்ப பேல் எல்லோ ஆகுற வரைக்கும் நீங்க வந்துட்டு பீட் பண்ணணும். ஸ்டாப் பண்ணியாச்சு, கொஞ்சம் ட்ரெயின் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேல் எல்லோ கலர் ஆகியிருக்கு. இப்போ இந்த மிக்சரோட நம்ம கொஞ்சம் வந்துட்டு நம்ம வச்சிருந்த மில்க் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 75 to 80 ml ஆஃப் மில்க் அண்ட் தென் 1 teaspoon ஆஃப் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதையும் வந்துட்டு கொஞ்சம் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மிக்சர் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ணிடுங்க சைட்ஸ்லாம், ஏன்னா கொஞ்சம் சுகர் ஏதாவது வந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நல்லா ஸ்க்ராப் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஒன் கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், இதில் வந்துட்டு அ பின்ச் ஆஃப் சால்ட், ஹாஃப் டீஸ்பூன்ஸ் ஆஃப் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது எந்த லம்ஸும் இருக்காது, அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த எக் எல்லோ அண்ட் மில்க் வெண்ணிலா அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண அந்த மிக்சர் இங்கே ரெடியாக இருக்கு. நம்ம ஆல்ரெடி எக் ஒயிட்ஸ் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இப்போ வந்துட்டு அதோட நம்ம ரிமைனிங் சுகர் ஆட் பண்ணி நம்ம ஒரு மெரிங் ரெசிபி இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம்.
அதுல வந்து ஸ்டிஃப் பீக் மாதிரி நம்ம ரிமைனிங் எக் ஒயிட்ஸ்ல ரெடி பண்ணி இதோட இன்கார்பரேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் இந்த கேக் பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகும். வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, நம்ம இதில் வந்துட்டு எக் ஒயிட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீடியம் ஸ்பீட்ல இருந்து பீட் பண்ணும். இப்போ இது வந்துட்டு நல்லா ஒரு ஃப்ராத்தியா வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம்ல வந்துட்டு நீங்க பேட்சஸா சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இருந்த ரிமைனிங் சுகரை வந்துட்டு நான் இதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண போறேன். என்னோட எக் ஒயிட் இதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போறோம். நம்ம இதை கொஞ்சம் பேட்சஸாக ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக தான் பண்ணணும். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வந்துட்டு எக் ஒயிட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பேன்ல மாத்திடலாம். என்கிட்ட 9 இன்ச் பை 13 இன்ச் பேன் கிடையாது, ஆனா 9 இன்ச் பை 9 இன்ச் பேன் தான் இருக்கு. இட்ஸ் அ ஸ்கொயர் பேன். ஸோ நான் இதுல ஃபுல்லா வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. அதனால இதுல எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளவு ஆட் பண்ணிட்டு ரிமைனிங் வந்துட்டு என்கிட்ட சின்ன பேன் இருக்கு, அதுல போட்டு நான் பேக் பண்ண போறேன். சோ இதுல ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேட்டர் போட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு ரைஸ் ஆகும் எல்லா பக்கமும். ஸோ நீங்கள் வந்துட்டு அவனை வந்துட்டு 350F வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் ஆனவுடனே இதை எடுத்து நம்ம அவனில் வச்சிடலாம். இதை வந்துட்டு 25 மினிட்ஸ் to 35 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக்கில் மெயினான விஷயம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மில்க்ஸ்ன்றது கண்டென்ஸ்டு மில்க், எவாபரேட்டட் மில்க் அண்ட் ஹோல் மில்க் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு 14 ounces விச் இஸ் 400 ml, அப்புறம் எவாபரேட்டட் மில்க் வந்துட்டு 12 ounces எடுத்துக்கணும் விச் இஸ் லைக் 350 ml, அப்புறம் வந்துட்டு ஒரு 1/4 cup 60 ml வந்துட்டு நீங்கள் ஹோல் மில்க் எடுக்கணும். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த மில்க் வந்துட்டு நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். ஒன்ஸ் கேக் ரெடி ஆனோடனே இந்த மில்க்கை வந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு ஊற்றணும். எவாபரேட்டட் மில்க்கு அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க். அப்புறம் ஹோல் மில்க் மூணுத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு அந்த 3 மில்க்கும் மிக்ஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேட்பீங்க எவாபரேட்டட் மில்க் இல்லை அப்படின்னா. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்குது. எவாபரேட்டட் மில்க் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா,
ஒரு கால் கப் வந்துட்டு ஹெவி கிரீம் எடுத்து அதோட ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நாங்க எவாப்ரேட்டட் மில்க் வீட்டில் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்துட்டு 2% மில்க் ஏதாவது கிடைச்சதுன்னா அது வந்துட்டு ஒரு 2.5 கப், தட் இஸ் 2 1/4 கப்ஸ் வந்துட்டு நீங்க எடுத்துட்டு அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு பாயில் பண்ணணும். நல்லா அதை வந்துட்டு நீங்க என்னன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க பாயில் பண்ணிட்டே வர அந்த பால் வந்துட்டு சுண்ட ஆரம்பிக்கும், லைக் ரொம்ப திக்கா ஆரம்பிக்கும். இதுல வந்துட்டு நீங்க சுகர் போட்டீங்கன்னா அது கண்டென்ஸ்டு மில்கா ஆயிடும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல. ஆனா நீங்க சுகர் போடாம அதை நீங்க பாயில் பண்ணிட்டே வரும்போது அதுதான் வந்துட்டு எவாப்ரேட்டட் மில்க் சொல்றாங்க. எனக்கு டைம் இல்ல, அதனால நான் அதை வாங்கி வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் இந்த மில்க் வந்துட்டு. இது வந்துட்டு எவாப்ரேட்டட் மில்க் இல்லாதவங்களுக்கு எது சப்ஸ்டியூட்ன்றது ஒரு ஆப்ஷனா நான் சொல்லியிருக்கேன். இந்த கேக்குக்கு வந்துட்டு ஒரு டாப்பிங் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ ஹெவி கிரீம் டாப்பிங் தான் இதுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். 450 ml ஹெவி கிரீம், 200 tablespoons ஆஃப் பவுடர்ட் சுகர் ஆர் நார்மல் சுகர், 1/2 teaspoon vanilla extract. இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணணும். ஸோ நம்மளோட விப் கிரீம் டாப்பிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒன்று கூட இல்லை. ஸோ இது பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. நம்ம இப்போ வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண அந்த மில்க்கை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா அங்கங்கே வந்துட்டு ஒரு ஓட்டை போட்டுடலாம். ஸோ தட் அந்த மில்க் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். நீங்கள் இது ஃபோர்க் வச்சு கூட பண்ணலாம். இதை அப்படியே விட்டுடலாம். மில்க் எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண ஹெவி கிரீம் வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு பீஸ் வந்து தனியாக எடுத்திருக்கேன். இது நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா, செம்ம ஜூஸியாக வேற இருக்கு. டெக்ஸ்சரே உங்களுக்கு பார்த்தா தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிஸ்கட் பீமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.